தரியில போட்டு நூல் கணக்கா நிக்கிறானுங்கள நெஞ்சிடலாமா? ஏய், ஆள் ஆளுக்கு கையில ஆப்போட 1000 பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு உங்க தாயை கிட்ட சொல்லு போ. நாங்க வந்து போடுறோம், உசிரோட போய் சேருங்கடி. நீ சொல்ற எல்லாரும் காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க, ஆனா என் கூட வந்த அத்தனை பேரும் ஒரு நாள் கூலிய விட்டுட்டு வந்தவங்க. உன் தம்பிக்கும் எனக்கு எந்த பகையும் இல்ல, அவன் அடிக்க வந்தான் நான் அடிச்சேன், அது முடிஞ்சு போச்சு, இதோட விட்டு. அரசியல் பதவி சொத்து சுகம் ஆஸ்தி ஆட்சி கட்டி எல்லாத்தையும் விட உலகத்திலேயே முக்கியம் எனக்கு என் தம்பி தான். அவன் அடிச்சு கொள்ளுதல்ல உன்ன விட மாட்டேன்டா. என் தம்பி செத்தப்ப நான் பட்ட வேதனையை நீ ஒவ்வொரு நாளும் படணும். நீ குடும்பத்தில் இருக்கிற கடைசி உசுறு வரைக்கு நீ அழுது அழுது கொள்ளி வைக்கிறத நான் பார்க்கணும். கேட்டியா? அருள் கொடுத்த ஒரு குரலுக்கு எக்கோக்களை கேட்டியா? மாப்பிள இன்னொரு குரல் கொடுத்து வெய்ய உள்ள பூந்து அத்தனை பேரையும் வாகுந்து போடுவோம். வாகுந்து வந்தது சண்டைக்கு இல்ல, சமாதானத்துக்கு. அதனால 5 புலன்களையும் அடக்கி வச்சுட்டு உள்ளார போ. போயா என்ன மாப்பிள்ள? குடும்பத்தை பத்தி ஏதோ சொன்னாங்க. அடா அவ 1008 சொல்வானப்பா, அதெல்லாம் போய் பெருசா இருந்துச்சு. இல்ல மாமா, உடனே ஊருக்கு அவன் குடும்பம் சொந்தம் வந்தோம்னு அத்தனை பேர் திருவிழால கூடி இருக்காங்க. நம்ம முத்துமாரி அனுப்பிச்சு காரியத்தை முடிச்சிரு. போட்டனா சாமிய கும்பிடுற? என்ன சாமிய கும்பிடுறா? வாணி வாணி வாணி. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு பேர் வைக்கலையா? இப்பதான் வைக்கிறாங்க. இது பேரு விடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம். எங்க வகையறாவில புதுசா கல்யாணம் ஆகி வர பொண்ணுக்கு குலதெய்வத்துக்கு முன்னாடி அவங்க பேரையே திருப்பி விடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இப்படிதான் பேர் விடுவாங்க. மாப்பிள்ளுக்கு ஒரு மொந்த கூட மோந்து பாக்கட்டும். திரும்ப கோயிலுக்கு போறோம். மாப்பிள்ள குடிச்சா தீட்டுனா குளிச்சா போயிட போகுது.
அது மட்டுமா, உங்க ஐயா அத்தனை பேரை வந்துட்டு உன்னை எவ்வளவு கேவலமா திட்டாரு. நீ வேணா தாங்கலாம், நாங்க தாங்கிக்கிட்டு உத்திரவாட முடியாது. சரி, செத்து போயிடுறேன்.